இதுவரையிலும் நம்ம 1 முதல் 17 வரைக்கும் நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு மத்தேயு 18, 19, 20 ஆகிய 3 வசனங்களையும் நம்ம வாசித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 18:18, 19, 20 ஆகிய வசனங்கள். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். இந்த 3 வசனங்களும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. முதல்ல சொல்லுகிறார் 18 நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பூமியில் நீங்கள் 2 அல்லது 3 பேர் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். அப்போது இந்த பூமியில் 2 பேர் 3 பேர் ஒரு மனதாய் நம்ம எவற்றை செய்கிறோமோ அதை பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்கிறது என்று அர்த்தம். வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் மனிதர்கள் எங்கே ஜபிக்கிறார்கள் என்று சொன்னால் பூமியிலே ஜபிக்கிறார்கள். பூமியிலே ஜபிக்கிறார்கள். பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தேவனிடத்தில் கேட்கிறார்கள். பதில் எங்கிருந்து வருகிறது? பரலோகத்திலிருந்து வருகிறது. நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் தேவனால் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து அது கட்டப்படும். எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது தேவனால் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்னுடைய ஜபத்தை, என்னுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று? அதுதான் உண்மை. இது யாரோ ஒருவருக்கு சொல்லப்பட்ட வசனம் அல்ல. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வசனம் தான் இது. உங்களுக்கு பூமியிலே அதிகாரம் இருக்கிறது. பரலோக தேவன் உங்களுடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்க பரலோக தேவனுடைய கரத்தை உங்களுக்கு நேராக திருப்ப வேண்டுமானால் நீங்க இந்த பூமியில ஒரு மனதோடு தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒரு மனதோடு தேவனை நோக்கி ஆராதிக்க வேண்டும். நீங்க 2 பேர் ஒரு வீட்டில் இருக்கீங்களா? உங்க 2 பேருக்கும் ஒரு மனம் இருக்க வேண்டும். 2 பேர் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஒரே இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அப்பொழுது அங்கே வெற்றிகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். 2 பேர் இருக்கிறீர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் பின்பற்றுவீர்களானால் அங்கே பலன் அதிகரிக்காது, அங்கே பலவீனங்கள் தான் அதிகரிக்கும். ஆனால் 2 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கே பலன் மிகுதியாக இருக்கும். இப்போ ஒரு பொருளை நீங்கள் தூக்க வேண்டுமானால் 2 பேர் 2 பொருளை தூக்குவது சுலபமாக இருக்குமா, இல்லை 2 பேர் 1 பொருளை தூக்குவது சுலபமாக இருக்குமா? 2 பேர் 1 பொருளை தூக்குவது. இதே போல தான் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுதும் நீங்கள் ஒரு மனதோடு செயல்பட்டு, சபையாராக ஜெபிக்கிறோம் என்றால் ஒரு மனதோடு ஜெபித்து, சபையாராக பிரயாசப்படுகிறோம் என்றால் ஒரு மனதோடு பிரயாசப்பட்டு, நீங்கள் குடும்பமாக ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறீர்களானால் ஒரு மனதோடு நீங்கள் முற்படும் பொழுது, அதை செய்ய நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது அந்த காரியங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். ஒரு மனதை விரும்புகிற கர்த்தர், ஐக்கியத்தை விரும்புகிற கர்த்தர், தூரத்தை விரும்புகிறவர் அல்ல, செப்பரேஷனை விரும்புகிறவர் அல்ல, ஐக்கியத்தை ஒரு மனதை தேவன் அதிகம் விரும்புகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த ஒரு கிஃப்டாக இருக்கிறது. நீங்க சாதித்துக் கொள்ள முடியும். நீங்க குடும்பமா ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டு பாருங்க,
அந்த கறி உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். நண்பர்களா ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த காரியங்கள் சுலபமாக கிடைக்கும். இதுவரை யாராவது அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணி சிலர் சொல்லுவாங்க, என் வீட்டில் ஜெபம் பண்ணது கூப்பிட்ட யாருமே வரமாட்டாங்க. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, என் வீட்டில் நான் மட்டும்தான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவரை தெரியும் எனக்கு, வேற யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, நான் ஜெபம் பண்ணாலே அவங்க எனக்கு விரோதமாக பேசுவாங்க, என்னை ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. அது ஓகே, நீங்கள் ஆண்டவரோடு இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வா, சரிங்களா? யாருமே இல்லாவிட்டால் தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பமாக இருப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களாக இருந்தால், நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும்போது நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணுறதை விட எல்லாரையும் கூட்டி இருத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எனவே தான் நம்ம சபையில் ஆண்டவருடைய பிரசன்னம் வித்தியாசமாக இருப்பதற்கு காரணம் என்ன? நம்ம வீடுகளில் ஜெபம் பண்ணுறதுக்கும் சபையில் ஜெபம் பண்ணுறதுக்கும், வீடுகளில் ஆண்டவரை ஓஷிப் பண்ணுறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும், சபையில் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன் வித்தியாசம்? சபையில் நம்ம ஒரு மனதோடு அநேகம் பேர் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துகிறோம், ஒரு மனதோடு செயல்படுகிறோம், நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. யாரால் ஆராதனையோடு மிங்கிளாக முடியாது, யாருக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது என்று சொன்னால், இந்த ஒரு மனதிற்குள்ளாக இணையாதவர்களுக்கு தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. ஏன்? ஒரே ஆராதனையில் சிலர் சுகம் பெறுகிறார்கள், அதே ஆராதனையில் சிலர் பாதியில் வீட்டுக்கு செல்கிறார்கள், அப்படித்தானே? எத்தனையோ கூட்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரே ஆராதனை, ஒரே சுவிசேஷம், ஒரே வேத பகுதி, சிலரோடு தேவன் பேசுகிறார், ஆனால் சிலரோடு தேவன் பேசுகிறது இல்லை. சிலருக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது, சிலருக்கு தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. சிலர் சுகம் பெறுகிறார்கள், சிலர் சுகம் பெற முடியவில்லை. ஏனென்றால் நாம் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு இணைய முற்படவில்லை. அதுதான் உண்மை. ஆண்டவருடைய ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணும்போது வேதத்தில் ஒருவனை பார்க்கிறான், அவன் பிறவியிலே நடக்க முடியாதவனாக இருக்கிறான். ஒருவன் பார்த்து அவன் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு ஒருத்தனை பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்தில் இருப்பதை கண்டு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அநேக பேரை பார்க்கிறார்கள், ஆனால் ஒருத்தனை குறிப்பிட்டு அவன் விடுவிக்கப்படுகிறதற்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்துல இருக்கிறது அப்படி என்பதை பார்த்து அவனுக்கு சுகம் கொடுக்கிறான். அதான் என்னன்னா, நம்ம எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறோம், எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரோடு இணைகிறோம், நமக்கு சூழ்நிலை இருக்கு. எவ்வளவு தூரத்திற்கு நம்ம ஆண்டவரோடு இணைகிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகள் உண்டாகும். மத்தேயு 16 அதிகாரம் அதனுடைய 19 வசனத்தில் வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். வசனம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் வேண்டி கொள்வது, அவர் செய்வது, பரலோக ராஜ்யம் அங்கீகரிப்பது, தேவன் உங்களுக்கு விசேஷமாய் கொடுத்திருக்கிற திறவுகோல். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற திறவுகோல் தான் இது. நீங்கள் உண்மையாக ஜெபிக்கும் பொழுது, ஒரு மனதோடு ஜெபிக்கும் பொழுது, முழு மனதோடு கர்த்தருடைய பாதப்படியில் நீங்கள் குடும்பமாய் நிற்கும் பொழுது தேவன் அங்கே வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். மத்தேயு 6 அதிகாரம் 10 வசனத்தில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் ஒன்று, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ நீங்கள் உண்மையாக ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் இணையும் பொழுது தேவன் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை உங்கள் நடுவில் செய்ய விரும்புகிறார். அவருடைய திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகிறதோ பரலோகத்தில், அதே போல அவரை விசுவாசிக்கிற நாமும் இந்த பூமியில் அவருடைய நாமத்தினால செயல்படும் பொழுது அதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 20:22-23 வசனத்தில் பார்க்கும்பொழுது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்,
எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இது ஏன் இதை சொல்றேன்னா, பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது? யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. உண்மை, ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஒருவேளை நமக்கு விரோதமாக ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டானா, அவன் நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியும்? மன்னிக்க முடியும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் அவனுக்கு விரோதமாய் தவறு செய்த ஒருவனை மன்னிக்கும் பொழுது தேவனும் அவனை மன்னிக்கிறார். பார்த்தீங்களா? இதுதான் அவர் செய்கிற காரியத்தை நம்மை கொண்டு இந்த பூமியில் செய்கிறார். அவர் செய்ய நினைக்கும் அற்புதங்களை நம்மை கொண்டு இந்த பூமியில் செய்கிறார். எல்லாவற்றிலும் அவர் ஒரு பெரிய தேவன் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவே அவர் காண்பிக்கிறார். எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு அதிகாரத்தையே நமக்கு தருகிறார். எப்போன்னு சொன்னா, நம்ம ஒருமனப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனங்களிலிருந்து நம்ம ஒரு காரியத்தை ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நான் இனி ஜபம் பண்ணும்போது ஒரு மனதோடு ஜபம் பண்ணுவேன். அந்த முடிவு இன்னைக்கு எடுப்பீங்களா உங்கள் வாழ்க்கையில்? ஒரு மனதோடு நீங்கள் ஒரு சகோதரர்களாக ஒரு வீட்டில் இருப்பீங்கன்னா நீங்கள் ஒரு முடிவெடுங்க, நான் இனி ஒரு மனதோடு ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணுவேன். இல்லை ஒரு குடும்பத்தினராக ஒரு வீட்டில் இருப்பீங்கன்னா சொல்லுங்கள், நான் இனி ஒரு மனதோடு ஜபம் பண்ணுவேன். அதை ருசித்து பாருங்கள், வாழ்க்கையில் அனுபவித்து பாருங்கள். தேவன் தெளிவாக சொல்லுகிறார், ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் என்னுடைய நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார், அவர் நடுவில் நான் இருக்கிறேன். அவர் இருக்கிறார், அவருடைய நாமத்தில் கூட வேண்டும், ஒரு மனதாக கூட வேண்டும். இதுதான் முக்கியம். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒருமனப்பட்டு அவர்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்தை அசைத்தார் அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:24 அதனுடைய 24 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 4 அதனுடைய 24 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்க முடியும். அதுக்கு முன்பதாக அதனுடைய பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன். நீங்கள் 2-3 பார்த்தீங்கன்னா, பேதுரும் யோவானும் ஒரு தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த தேவாலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒருவன் பிறவியிலே நடக்க முடியாத ஒரு மனுஷன் அவரிடத்துல பிச்சை கேட்கிறான். பிச்சை கேட்கும் பொழுது பேதுரும் யோவானும் அவர்களை நோக்கி பார்த்து சொல்றாங்க, என்னிடத்துல பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் சொல்லி, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. பிறவியிலே சப்பானியா இருந்து இத்தனை நாட்கள் பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனுஷனை ஒரே நொடி பொழுதுல நடக்க வைத்து விட்டார். இவ்வளோ பெரிய அற்புதங்களை தேவர் இவர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். இங்கே அநேக காரியங்கள் நடக்கிறது. இந்த சம்பவம் அந்த இடத்துலயே ஃபேமஸ் ஆயிடுச்சு. பேதுரும் யோவானும் பிறவியிலே சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை எழுப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துலயே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அநேக பிரச்சனைகள் வருகிறது, அநேக வாக்குவாதங்கள் வருகிறது. அங்கே 4:12 சொல்றாங்க, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்து கீழங்கும் மனுஷர் எல்லாருக்குள்ளேயும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இப்படிலாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த அற்புதத்தை செய்யலை, எங்களுடைய சுய பலத்தினால் நாங்கள் இதை செய்யலை, தேவன் தான் இவனை எழும்பி நடக்க பண்ணினார் அப்படி என்று சொல்லி எல்லாம் பயங்கரமாக சொல்கிறாங்க. இங்கே ஜனங்களுடைய அனுகிரகம் இவர்களுக்கு கிடைக்கிறது, சரியா? ஆனால் சில அதிகாரிகளுக்கு இவர்களை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு துரத்தி விடணும். எத்தனை பேர் சொல்ல புரியுது? பேதரும் யோவானும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதுதான் இவங்களுடைய முழு விருப்பம். இவங்க ஜபம் பண்ணும்போது அவனுக்கு கையை பிடிச்சி தூக்கி விடும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்குது. பிறவியிலே நடக்க முடியாத ஒரு மனுஷன் ஒரே நேரத்தில் எழும்பி, அதாவது வேதம் சொல்றது குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். இப்படிலாம் வசனம் சொல்கிறது. அப்படின்னா ஒரே நேரத்தில் இத்தனை வருஷங்கள் நடக்காதவன் ஒரே நிமிஷத்தில் நடக்க முடியாது, பிராக்டிக்கலி இம்பாசிபிள். ஒரு குழந்தை கூட எப்படி நடக்கும் ஆரம்பத்தில்?
நீங்கள் இருக்கிறத பார்த்தா குழந்தைகளை இதுவரை பார்த்ததே கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க. குழந்தைய பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அநேகம் பேர் பெற்றோராக இருக்கிறீங்க, குழந்தைகளெல்லாம் வளர்த்துருக்கிறீங்க. குழந்தை முதல்ல எப்படிங்க நடக்கும்? முதல்ல கமான் ரன் ரன் அப்படியா சொல்வீங்க? முதல்ல அந்த குழந்தை படுத்து கிடக்க ஷேப்பில் இந்த மாதிரி முதல்ல இப்போ தான் வருது, பதில் சொல்லுங்கள். முதல்ல கமரன், அப்புறம் அப்படி ஊந்து ஊந்தே போகும், அப்புறம் அது கொஞ்சம் இதெல்லாம் நாட்கள் எடுக்கும், மாதங்கள் எடுக்கும் இல்லையா? மாதங்கள் எடுத்து முதல்ல அப்படி ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி எழும்பி நிற்கும், நின்றுட்டு தம்மார்னு கீழே விழுந்துடும். இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை நடக்கும்போது அஞ்சாவது தடவை அது மெதுவாக காலை முன்னாடி எடுத்து வைக்க ஆரம்பிக்கும். அப்போ அம்மா பிடிச்சி அப்படியே நடக்க வைப்பாங்க. அம்மாக்க கையை விட்டுட்டே திடீர்னு மறுபடியும் விழும். நடந்து மெதுவாக நடந்து 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 கால்கள் எல்லாம் பலன் கொண்டு நடந்து பழகி கொஞ்ச நேரம் அப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்புறம் அதை பிடிச்சி கூட நிறுத்த முடியாது. இங்கே வான்னு சொன்னால் அங்கே போகும், அங்கே போன்னு சொன்னால் இங்கே வரும். இப்படி ஏன் சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை நடக்க வேண்டும் என்றால் கூட அநேக நாட்கள் எடுக்கிறது, அநேக மாதங்கள் எடுக்கிறது. அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க முடியும். இவன் பிறந்ததுலேருந்தே நடந்ததே கிடையாது, ஒரே நிமிஷத்தில் நடக்கிறான் என்பதே ஒரு பெரிய அற்புதம். சரிங்களா? ஒரே நிமிஷத்தில் கால்கள் பலன் கொள்ளுகிறது, ஒரே நிமிஷத்தில் அவனுடைய எலும்புகள் பலன் கொள்ளுகிறது, எல்லாம் பலன் கொண்டு எலும்பி நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுறான். அவ்வளோ பேலன்ஸ்ட் ஆண்டவர் அவனை மாற்றி விட்டார், அவனை பழக்கப்படுத்தி விட்டார். அப்போ இந்த ஒரு சூழ்நிலை, இந்த ஒரு அற்புதம் அந்த தேசத்திலே பரவுகிறது. ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவர்களை பின்பற்றுவதற்கும் ஜனங்கள் தயாராகி விட்டார்கள். ஆனால் சிலர் அதிகாரிகள் பேதுருவும் யோவானையும் இந்த ஆண்டவருடைய அப்போஸ்தலர்களை எப்படியாவது துரத்தி விடணுங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களால துரத்த முடியல, இவங்களை தண்டனை கொடுக்கவும் முடியல, இவங்களை காயப்படுத்தவும் முடியல. ஏன்னா ஜனங்களுடைய ஆதரவு இந்த ஊழியக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. எத்தனை நான் சொல்ல புரியுது? உறங்குறவங்கள்லாம் கரங்களை உயர்த்தி சத்தம் ஆண்டுக்கு மயமலை செலுத்தும். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு முடிச்சிருங்க. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், இவங்க வந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறதற்கு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அது உண்மை. இவங்களை தண்டிக்கவும் ஆயத்தப்படுறாங்க, அதுவும் உண்மை. ஆனால் இவர்களால் தண்டிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஜனங்களுடைய ஆதரவு, பொது ஜனங்களுடைய ஆதரவு இவர்களுக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா இவர்களை கொண்டு அவங்க மக்களுக்கு எந்த தீமையும் வரல. பேதுரும் யோவானையும் வைத்து ஏதாவது தீமை நடந்துச்சா அந்த இடத்துல? இல்லை, நன்மைகள் மாத்திரமே நடக்கிறது, தீமை எதுவும் நடக்கலை. அப்போது ஜனங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது. நான்காவது 21 வசனத்திலிருந்து பாருங்களேன். 21 வசனம், நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். யார? தேவனுடைய பிள்ளைகளை தண்டிக்கிறதுக்கு வகை இல்லாமல் ஜனங்களும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பயமுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க, மிரட்டி விட்டு விடுகிறார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த இடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். 24 வசனத்திலிருந்து தான் இவர்களுடைய ஜபம் ஆரம்பிக்கிறது. நம்ம எதை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம்? பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டால் என்ன, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலது உங்களுக்கு உண்டாகும். நீங்க பூமியில ஜபிக்கிற ஜபத்திற்கு தேவன் பரத்திலிருந்து பதில் அளிப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு உங்க சுற்றி இருக்கிற மனிதர்களால முடியாம இருக்கலாம், ஆனா ஒன்று நிச்சயம், உங்களை உருவாக்கின தேவனால் முடியும். பிறவியிலே சப்பானியாய் பிறந்த இந்த மனுஷனை, அவனை நடக்க வைப்பதற்கு உலகத்தின் மனிதர்களாக முடியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனால் முடியும். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய வியாதிகள், இது எல்லாவற்றையும் மாற்ற உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மனிதர்கள், உங்களை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் ஒருவேளை முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். தேவன் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ இதே காரியத்தை இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் பின்பற்றுகிறார்கள். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு
தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுந்து நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்திரே. ஏற்கனவே தாவீது சங்கீதங்களில் இதை சொல்லியிருக்கிறார், பூமியின் ராஜாக்கள் எழும்பு நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி இப்படி இப்படிலாம் நிறைய காரியங்கள் அதை இதை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஜபத்தில் ஆண்டவரே நீர் தாவீது மூலமாக நீங்கள் அதை உரைத்திருக்கிறீரே, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. 28 பாருங்க, ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஊழியம் செய்கிறோம், உமக்காக ஊழியம் செய்கிறபடினால் அவர்கள் உமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். அதுதான் சொல்றான் பார்த்தீங்களா, உமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து. என்ன சொல்ற பாருங்க, உங்களை வந்து இவங்க மற்றவர்கள் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன சொல்றாங்க, முதல்ல பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் வசனத்தில் பார்க்கிறோம். இப்ப சொல்றாங்க, ஆண்டவரே இந்த பயமுறுத்துதல்கள் எல்லாம் நீங்க கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அடையாளங்களும் எத்தனாவது வசனம், 30 ரெண்டாவது வரியில் பாருங்க, இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்றார்கள். ஒருமித்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் என்ன செய்யற பாருங்க, அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்க பார்க்கலாம். இவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது பயமுறுத்தல்கள் மிரட்டல்கள் எல்லாம் கேட்டு இவர்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க. அங்கே அவர்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவியானவர் வெளிப்படுகிறார். வெளிப்படும்போது என்ன நடக்கிறது, அந்த இடமே அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பார்த்தீங்களா. அப்போ இன்றைக்கு இதை கேட்கிற அன்றைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் தரப்படும். நீங்க கேட்கும் பொழுது அவர் செய்கிறார். உங்களுக்கு கையில ஒரு திறவுகோலை தந்திருக்கிறார். ஒரு கதவை திறக்கக்கூடிய திறவுகோல் நம்மிடத்துல உலக பிரகாரமா இருக்கிறது போல, பரலோகத்திலிருந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தருவதற்கு, பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்காக ஆசீர்வாதத்தின் மதகுகளை திறப்பதற்கு தேவன் உங்க கையில ஒரு திறவுகோலை தந்திருக்கிறார். அது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஒரு மனதோடு நீங்க ஜபிக்க வேண்டும். நீங்கள் ஒரு மனதோடு ஜபிக்கும் பொழுது பரத்தில் இருக்கிற தேவன், பரமண்டலங்களில் வாசம் பண்ணுகிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் இந்த பூமியிலே நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை மணிக்கு அதை விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அங்க ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கள்ள தீர்க்கதரிசிகளை நிர்மூலம் பண்ணும்படி இவன் போய் நிற்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறார், மேலிருந்து அக்னிய அனுப்புகிறார். அந்த பலிபீடத்தில் இருந்தது எல்லாவற்றையும் அந்த அக்கினி பட்சித்து போட்டது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். பழைய பாட்டில் ஆண்டவர் செய்கிறார். ஏன் செய்கிறார், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் இந்த பூமியிலே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்படக்கூடாது, எனக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும், எனக்கு எங்கிருந்து நிம்மதி வரும், எனக்கு எங்கிருந்து நன்மைகள் வரும், நீங்க அதை யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு நன்மைகள் தேவனிடத்திலிருந்து வரும், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வரும். இந்த காலகட்டங்களில் அநேகம் பேர் ஆகாரத்திற்கு கூட பஞ்சத்தில் இருக்கிறார்கள். ஆகாரம் இல்லாமல் அநேக இடங்களில் இருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க, இன்னும் வேறு அநேக நாடுகளில் இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்வார், தேவன் ஆகாரங்களை கொடுப்பார்.
இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில என்ன தேவைகளோட அன்னுடைய சமூகத்துல இருக்கிறீங்க? உங்க குடும்பத்தை குறித்த கவலையா, இல்ல என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்கிற ஒரு எண்ணமா, இல்ல என் வாழ்க்கை என் எதிர்கால வாழ்க்கை எப்படி போகும் என்ற எண்ணமா, இல்ல படிப்பை குறித்து, வேலைகளை குறித்து, தொழில்களை குறித்து, பணத்தை குறித்து, கடன் பிரச்சனைகளை குறித்த எண்ணமா? எதுவாக இருந்தாலும் நீங்க இன்னைக்கு விசுவாசிக்க வேண்டிய காரியம், இந்த வசனத்தின்படி எனக்கு ஜெயம் பரத்திலிருந்து வருகிறது, எனக்கு ஜெயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நான் இனி மனுஷனுடைய முகத்தில நோக்கி பார்க்க போகிறது இல்லை, நான் ஒரு மனதாக போய் ஏதோ ஒரு மனுஷனிடத்துல உதவியை நாட போகிறது இல்லை, இனி நான் குடும்பமாக தேவனிடத்தில் நான் உதவியை நாட போகிறேன், நான் இனி குடும்பமாக தேவனை நோக்கி பார்க்க போகிறேன், நான் சகோதரனாக தேவனை நோக்கி பார்க்க போகிறேன். அநேக வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருந்தது. நாங்கள் குடும்பமாக சில ஊழியக்காரர்களை பார்க்க போனோம், எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை மீட்டு விடுங்க, இந்த அவர்கள்லாம் நினைத்தால் முடியும். ரொம்ப ஒரு அவமானத்தின் நிலைமையில, ஒரு தேவையின் மத்தியில, எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய கடைசி தருவாயில் போய் நின்னோம். ஒருவரும் உதவி செய்ய முன்வரவில்லை. யாரோ குடும்பத்திலிருந்து ஒருத்தர் போய் கேட்கிறோம், நாங்கள் குடும்பமாக மூன்று பேரும் சேர்ந்து இனி எங்களால் இதை தாக்குப்பிடிக்க முடியாது, இந்த ஒரு கட்ட இந்த கடைசி கட்டத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் எத்தனையோ ஊழியக்காரர் இடத்துல, எத்தனையோ ஸ்தாபனங்கள் இடத்துல போய் கேட்டிருக்கிறோம். நான் சொல்வது அநேக வருடங்களுக்கு முன்பு ஒருத்தரும் உதவி செய்யலை. ஆனால் நாங்கள் இனி ஆண்டவரே இனி யார்ட்டையும் கேட்டு பிரயோஜனமே இல்லை, கேட்டு கேட்டு தளர்ந்து போச்சு ஆண்டவரே, இனி யாரும் உதவி செய்கிறதுக்கும் இல்லை, செய்தவங்க எல்லாம் செய்து முடிச்சாச்சு, இனி அவங்களால செய்யவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்பா உதவி செய்ய முடிகிற பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கூட அவர்கள் தங்களுடைய கரத்தை சுருக்கி விட்டார்கள். ஆனால் அடுத்ததாக குடும்பமாக கர்த்தரை நோக்கி பார்த்தோம் பாருங்க, ஒரே ஒரு வாரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார், அந்த தேவைகளை சந்தித்து அற்புதமாக சந்தித்தார். இன்றைக்கும் ஜீவித்திருக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், இன்றைக்கும் வாழும்படியே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், இன்றைக்கும் அநேகரை போஷிக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார், இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை குடும்பமாய் அநேகருக்கு அறிவிக்கும்படியே கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? மனிதனுடைய முகத்தை நோக்கி பார்த்தோம், தலை குனிந்து போனோம், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தோம், இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு இதை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, என்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில், எந்த மனுஷனுடைய எதிர்ப்புகளாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில், ஒரு காரியமும் இல்லை. வியாதியின் கொடூரங்கள்ல இருக்கலாம், கடன் பிரச்சனையின் கொடூரங்கள்ல இருக்கலாம், மனிதர்கள் குடும்பங்கள் எல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில கூட நீங்க நிற்கலாம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்களுக்காக பரலோகம் தன்னுடைய கதவை திறக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த சமாரியாவின் பஞ்சத்தை ஒரே நாளில் மாற்றும்படியாக தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். அங்க ஒரு மனுஷன் சொன்னான், தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், நாளை இதே நேரத்தில் இந்த பஞ்சம் மாறும், பழைய நிலைமைக்கு இந்த நாடு திரும்பும் என்று ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அங்க ஒரு மனுஷன் சொன்னான், ஆண்டவர் இந்த வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இந்த பஞ்சம் மாறாது என்று சொல்லுகிறான். ஆனால் தேவன் சொன்ன, நீ இதை பார்ப்ப, ஆனா இதுல நீ பங்கு கொள்ள மாட்டேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. ஏனென்றால் நமக்கு ஜெயம் மனுஷனிடத்திலிருந்து அல்ல, நமக்கு ஜெயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு விசுவாசிங்க, எனக்கு ஜெயம் மனுஷன் தர வேண்டாம், எனக்கு ஜெயம் தேவன் தந்தால் போதும். உங்களை தூற்றுகிற மனிதர்களுக்கு முன்பதாக, உங்களை அவமானப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பதாக, உங்களுடைய தாழ்வை பார்த்து நிற்கிற மனிதர்களுக்கு முன்பதாக, எனக்கு தேவன் ஜெயத்தை தருவார், பரலோகத்திலிருந்து எனக்கு ஜெயம் வரும், நான் பூமியிலே ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு பதில் தருகிறவர் கர்த்தர் என்பதை மனதில் கொண்டு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றார நீங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? தேவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் 3:7-8 பார்க்கும் பொழுது, பிலதெல்பிய சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஆகியிருக்கிறவர் சொல்கிறாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார், நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்க வாழ்க்கையில எத்தனையோ பூட்டப்பட்ட கதவுகளை நீங்க பார்த்திருப்பீர்கள்,
ஆனா ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருமானால் உங்களுக்கான வாசல்கள் திறந்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அழிந்திருக்கிறார். நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். இருக்கிற பலத்தில் நம்ம ஒரு மனதோடு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதை கர்த்தர் அறிகிறார். நீங்க உண்மையா இருக்கும் பொழுது, உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது, எந்த மனுஷனும் பூட்ட முடியாது, எந்த அதிகாரிகளும் பூட்ட முடியாது, எந்த குடும்பத்தினரும் உங்க வாழ்க்கையில உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை செய்ய முடியாது. இன்றைக்கு விசுவாசிங்கள், கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆமே. எல்லாம் அப்படி கண்டிப்பாக எல்லாம் கிடையாது.